Vedic Homa Pujas, Anitha Tadehalum Ninga, Sri Mahaganapati Homam, Kurante Bakim Yerpeda, Sri Santana Gopala Krishna Homam, Toril Vyabaram Periga, Sri Sudarsana Sakra Raja Homam, Matrum, Sri Ashtabhairava Homam, Sri Pratyangara Devi Homam, Pondra Homangal, Parambaria Murigil Sayapadum, Melum Ivarangalakku, 7358 23 476 66. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப், ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்பையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டு இருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு திசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த திசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் அளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம், எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Vishwambera Travels Daily Tirupati exclusive tour packages at ₹1,699 only, inclusive of breakfast and lunch. Start time 5 AM morning from Coimbatore bus stop. Return drop at 9 PM Coimbatore. Contact 7358 235761. 7358 234761. துலாம் ராசி நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாதத்தில் துலாம், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 21 நவம்பர் வரைக்கும் செகண்ட் ஹவுஸில், ஹவுஸ் ஆஃப் இன்கமில் ஃபேவரபுளான ஒரு பொசிஷனில் தான் இருக்கார். செவ்வாய் இந்த மந்தோட பிகினிங்கில் உங்களுக்கு 12, மறுபடியும் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாய் உள்ளே வந்துடும். புதன் வக்கரமாயி செவ்வாயோட இணையிற காலம் 7th of November. சூரியன் இந்த மந்தோடைய பிகினிங்கில் துலாம்லேயே இருக்கார். 17th of November சூரியன் வந்து சுக்கரனோட இணையிறார். குரு இந்த மாதம் குரு பயிற்சி. நீங்கள் பேசிக்காகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், துலாமுக்கு குருவுடைய டிரான்சிட் வந்து ஒரு முக்கியமான டிரான்சிட் கிடையாது. துலாமுக்கு குரு எந்த வகையிலும் பெரிய நன்மைகளை செய்ய போகிறதும் கிடையாது. 3க்கு அதிபனான குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். என்னென்னா உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபேவரபுளான விஷயங்கள் நடக்கும், அவங்க மூலயமா உங்களுக்கும் நடக்கும். சரி, குரு உங்களுக்கு கெடுப்பாரா நன்மை செய்வாரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து உங்கள் லக்னம் என்ன, அதில் நீங்கள் துலாம் ராசியில் இருந்தால் இந்த சந்திரனுக்கு குரு எங்கே இருக்காருன்னு கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜனனகால ஜாதகம் பார்க்கறது தான் lifehoroscope.in நீங்கள் பயன்படுத்திங்க. லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், யூஸ் பண்ணிக்கங்க. அப்போது முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகமில் எந்த அளவுக்கு குரு ஃபேவராக இருக்கார், என்ன மாதிரி நன்மையை செய்வார், என்ன திசை நடக்குது, இதை பொறுத்து தான் டிஃப்ரென்ஸ். நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் உள்ளே வந்துட்டாருன்னா உங்களுக்கு இந்த மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது தடங்கள் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வரல, நாங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னும் சொல்லலை அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா, நவம்பர் மாதம் 10th செவ்வாயுடைய பார்வை 7-8 விழும்பொழுது மங்கள பலன்கள் நடக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 7 விழும்போது 7 கூடியவன் 7ஆம் இடத்துல பார்வையை பதிப்பார், அங்கே குருவும் பார்ப்பார். 8ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை விழும்போது அங்கே சுக்கிரனுடைய பார்வை போய் 8ல் விழும். ரெண்டுமே 2 சுப கிரகங்கள் செவ்வாயுடைய பார்வை விழும் இடத்தில் பதிக்கிறதுனால சுமங்களை அமைக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்வையாக அது மாறும். இது வந்து விவாக பேச்சுக்களுக்கு நல்லபடியாக முடியும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ இந்த மாதம் நல்லாயிருக்கும். நவம்பரில் வந்து பொருளாதாரம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, பொருளாதாரம், டெய்லி ஷாப் சேல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். துலாமை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், கல்வி, மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதன் லக்னத்திலே வர்றதுனால விடுபட்ட இந்த எக்ஸாம்ஸ், நான் வந்து ஹரியர் வச்சுருக்கேன், பெண்டிங் வச்சுருக்கேன், அதை பாஸ் பண்ணல, இதை பாஸ் பண்ணல, இந்த மாதிரி நிறைய வந்து பெண்டிங் இருக்குது, முடிக்கணும், நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நினச்சவங்களுக்கு ஃபேவரான ஒரு மாதம். அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். எக்ஸாம்ஸ் வருதுன்னா போய் கிளியர் பண்ணலாம். சூரியன் வந்து இந்த துலாம்லேருந்து 17th of November சுக்கரனோட இணையிற ஒரு காலம் என்ன, பதவி முன்னேற்றங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு பதவி முன்னேற்றங்கள், இல்லை ப்ரொமோஷன், ஹைக், ஜாப் சேஞ்சுக்கெலாம் சான்சஸ் உண்டு. பட் ஸ்டில் இன்னும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு கிரகம் சனி. இந்த சனி இந்த மாதத்தில் கேதுவை கொஞ்சம் கடந்து போகிறார். டிகிரி வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இருந்தாலும் சனி பெரிய நன்மையை செய்யாது. ஏன்னா மூன்றாம் இடத்துல கேதுவோட இன்னும் அந்த சனி இருக்குது, குரு அங்கே இருக்கிறதுனால சனியால் இண்டிவிஜுவலாக ஆக்டிவாக எதையும் பெருசாக உங்களுக்கு பண்ண முடியாது. இட்ஸ் அ பார்ஷியல் சப்போர்ட். சனி மாறினா தான் உங்களுக்கு கரியர்லையோ இல்லை வேலையிலையோ பெரிய சேஞ்சை கொண்டு வரும். அதுவரையில இந்த துலாமுக்கு இந்த கோச்சார கோள்கள் நவம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு மினிமம் சப்போர்ட். இந்த மாதத்தில் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு மூணில் பகவானுடைய பார்வை 9, அதே குருவுடைய பார்வை 11, இன்னொன்று அந்த குருவுடைய பார்வை 7. இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் லாபகரமான ஒரு அமைப்பு, கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது, பணம் சேர்க்கிறது, இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட்ஸ் பண்ணுறது, ஏதாவது பொருள் வாங்கிறது, கொஞ்சம் நம்ம வாழ்க்கையுடைய உயர்வுக்கு தேவையான வசதிகளை கூட்டிக் கொள்வது, இது மாதிரியான சில அமைப்புகளே குரு கொடுப்பார். விவாகத்துக்கு நான் சொன்ன மாதிரி செவ்வாயுடைய பார்வை கொஞ்சம் பலம். அடுத்த மூமெண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 21ஆம் தேதி சுக்கிரன் வந்து குருவோட இணைஞ்சிடும், புதன் வக்ர நிவர்த்தி அடையும். புதன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுதும் அந்த சுக்கிரன் குருவோடு இணையும் பொழுதும் உங்களுக்கு என்னென்னா அடுத்தடுத்த நகரங்கள் பாருங்கள், சனி கேது குரு சுக்கிரன் 4 கோள்கள் 3ஆம் இடத்துல ஒன்றா சேர்ந்துருக்கும். இது வந்து உங்களுடைய வளர்ச்சியுடைய நெட்வொர்க், உங்களுடைய கான்டாக்ட்ஸோடைய நெட்வொர்க், உங்கள் வளர்ச்சியுடைய நெட்வொர்க் வந்து பெரிய பெருசாகலாம், என்லார்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் வியூ வந்து ஒரு ப்ராட் வியூவாக நீங்கள் கொண்டு வரலாம். எதிர்காலத்துக்கு திட்டம் போடலாம். இப்போ எதுவும் நடக்க முடியலையா, பரவாயில்ல, எதிர்காலத்துக்கு திட்டம் போடலாம். நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பிளான், நெக்ஸ்ட் இயருக்கு என்ன சோர்ஸ், அதுக்குறான ஒரு திட்டத்தை நீங்கள் போடலாம். அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டிங் மந்த்து தான் நவம்பர். இது வந்து துலாமுக்கு. ஸோ விசேஷமாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக போகும், பரவாயில்ல, நெகட்டிவாக இல்லாமல் நியூட்ரலாக நார்மலாக போகிறதே அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகரங்களை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனகால ஜாதகம் ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோட வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். ஒருவேளை கெட்ட திசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனை சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது. அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா, கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங், இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி. நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது. அது பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொதுப்பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகருது, அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான். ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபேர் போடுங்கன்னு ஒரு புது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன திசைன்னா என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசி குரு வந்து இடம்பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசி குரு இடம்பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம்பெயரும் போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசிக்கு 9ல் குரு, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்களிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு 9ல். ஸோ மேஷம் 9ல் குரு, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம். ரிஷபமுக்கு 8ல் குரு. இப்போ 8ல் குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா, தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க. ஆனால் 8 குடையவன் 8ஆம் இடத்தில், இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 8 குடையவன் 8ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகம். குருவுடைய பார்வை தனஸ்தானம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் வந்து குரு 8ஆம் இடத்துல போகிறது. அப்போ எட்டாம் இடங்கிறது சிரமப்பட்டு சம்பாதிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணத்தை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ரிஷபமுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. ஆனால் பொதுவாக குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போனால் சில சங்கடங்கள், சில தொல்லைகள் அல்லது சில அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அந்த அளவில் தான் அந்த குரு பாதிக்கவே தவிர வேறு வகையில் கிடையாது. அது மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப லக்கு என்னென்னா, குரு நேராக உங்கள் ராசியை பார்வையிடுறார். குரு பார்வை மிதுனத்துக்கு விழும்பொழுது பெயர் புகழ் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது மேரேஜுக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா